நண்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கத்திற்கு எளிமையான பரிகார முறையும் ஜோதிட சூட்சம பரிகாரங்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் சில சமையல் பொருட்கள் மூலம் பல தாந்திரிக விஷயங்களை சாதிக்கலாம். இது நீங்கள் பண்ணும்போது அனுபவபூர்வமாக உணர்வீங்க. நான் சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய முறை தான். அனைவரும் இதை உபயோகப்படுத்தி பலனடைங்க. நான் சொல்லக்கூடிய பொருட்கள், இதில் வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே மளிகை கடைகள்லேயும் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். நீங்கள் கேட்டு வாங்கி உபயோகப்படுத்தலாம். ஆல் ஸ்பைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் சர்வ சுகந்திய வீடு மற்றும் வியாபார ஸ்தலங்களில் 4 மூலையிலையும் போட்டு வைக்க பண வரவு உண்டாகும். இதை நீங்கள் அடிக்கடிக்கு மாற்றிட்டு வரணும். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சிறப்புகள் இருக்கும். லவங்கப்பட்டை குச்சியில் 10 ரூபாய் தாளை குத்தி நம்மளுடைய பணப்பெட்டியில் வச்சுட்டு வந்தால் பணவரவு அதிகமாக இருக்கும். லவங்கப்பட்டையும் பணவரவு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். புதினா இலைகளை பர்சில் வச்சுட்டு வர பண வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு முறை பணத்தை வெளியே எடுக்கும் போதும் இலையை நீங்கள் பார்த்துட்டு வரணும். மேலும் 3 நாட்களுக்கு ஒரு முறை இந்த இலையை நீங்கள் மாற்றிடணும். அல்ஃபா அல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை மசால், இது வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. கடன் கேட்க போகும்போதோ இல்லைனா கொடுத்த கடனை வசூலிக்க போகும்போதோ இதை நீங்கள் கொஞ்சோண்டு உங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம். நல்ல பலன் கிடைக்கும். வெந்தயம் சிறிது கிண்ணத்தில் போட்டு திறந்த நிலையில் வீடு அடுக்களியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது பண்ணும்போது உங்களுக்கு உணவுப் பொருட்களில் எந்த விதமான குறையும் இருக்காது. வாரம் ஒரு முறை இந்த பழசை நீங்கள் ஓடும் நீரில் போட்டுட்டு புதுசாக மாற்றி வைக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜோதிட சூட்சம பரிகாரங்கள். திருவோணம் அன்னைக்கு விஷ்ணுவை துளசி மாலை போட்டு துவரம் பருப்பு பாயாசத்தினால நிவேதனம் செய்து அதை தானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். திருவிழிமலை சென்று படிக்காசு வச்சு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பண வருவாய் உங்களுக்கு அதிகரிக்கும். திருவாதிரை அன்னைக்கு சிவனை வணங்கிட்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டா பல வருடங்களாக தீராத நோய் கூட எளிதில் குணமாகுங்க. வறுமை நீங்கிறதுக்கு ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட சுபிட்சம் பெறலாம். பிறரிடம் ஏதேனும் ஒரு உதவி தேவைப்பட்டால் நீங்கள் மிருக சிரிச்ச நட்சத்திரத்தில் முருகனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டது நிச்சயம் கிடைக்கும். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய பதிவு. நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம் சிறப்புகள் நன்மைகள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது தான் எங்கள் விருப்பம். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பர்களே, இந்த மாதிரியான பதிவுகள் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.